கடந்த ரெண்டு நாட்களாக இந்தியா முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒடிசாவில் ஏற்பட்ட ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல உண்மையாகவே நடந்தது என்னன்னு அஃபீஷியல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ஃபெயிலியர், சிக்னல் இஷ்யூ, பைலட்டோட கவனக்குறைவு, கண்ட்ரோல் ரூம் கூட கரெக்டான கம்யூனிகேஷன் இல்லைன்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையாகவே நடந்தது என்ன? ஒடிசா பாலேஸ்வர் டிஸ்ட்ரிக்ட்ல பகனக பஜார்னு சொல்லப்படுற ரயில்வே ஸ்டேஷன்ல 4 ரயில்வே தண்டவாளங்கள் இருக்கு. இந்த 4 தண்டவாளங்கள்ல 2 சப்ட்ராக்காவும் 2 மெயின் ட்ராக்காவும் ஒர்க் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த 2 சப்ட்ராக்ல ஒரு ட்ராக்ல தான் குட்ஸ் ட்ரெயின் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கொல்கத்தா அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து புறப்பட்ட சாலிமர் சென்னை சென்ட்ரல் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒடிசா பாலேஸ்வர் டிஸ்ட்ரிக்ட் பகனக பஜார் ஸ்டேஷனை ரீச் ஆகும் போது அதுக்கான ட்ராக் சிக்னல் ரெட்ல இருந்து கிரீனுக்கு மாறி மறுபடியும் ரெட்டுக்கே மாறி இருக்கு. இந்த கன்ஃபியூஷனால மெயின் ட்ராக்ல போக வேண்டிய கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் லூப் லைன் ஆகி சப்ட்ராக்ல போயிருக்கு. ஆனா ஆல்ரெடி சப்ட்ராக்ல குட்ஸ் ட்ரெயின் நின்னுட்டு இருந்ததுனால கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து குட்ஸ் ட்ரெயின்ல போய் மோதி இருக்கு. இந்த விபத்துல கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட என்ஜின் குட்ஸ் ட்ரெயின் மேல ஏறியும் மத்த பெட்டிகள் எல்லாம் டீரெயில் ஆகி பக்கத்துல இருந்த மெயின் ட்ராக்லயும் விழுந்திருக்கு. இதுதான் முதல்ல ஏற்பட்ட விபத்து. இந்த விபத்து நடந்த சில நிமிஷங்களிலேயே பெங்களூரு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பகனக பஜார் ஸ்டேஷனை ரீச் ஆயிருக்கு. ஆனா இந்த ட்ரெயின் போக வேண்டிய ட்ராக்ல கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட பெட்டிகள்லாம் விழுந்து கிடந்ததுனால பெங்களூரு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மேல போய் அடிச்சு ரொம்பவே கொடூரமான விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துல இதுவரைக்கும் 300 மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம கை கால்லாம் போய் ரொம்ப மோசமான நிலைமையில 1000 மேற்பட்டோர் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த விபத்துல ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாக்குற மாதிரியான விஷயம் என்னன்னா, பெங்களூரு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 4 மணி நேரம் டிலேவா தான் பகனக பஜார் ஸ்டேஷனை ரீச் ஆயிருக்கு. ஒரு ட்ரெயின் 1.5 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டிலே ஆகலாம். ஆனா 4 மணி நேரம் டிலே ஆனதுக்கான காரணம் என்ன? இது மட்டும் இல்லாம ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் தான் வர முடியுங்கிற சூழ்நிலையில ரிசர்வ் பண்ணவங்களை விட அதிகமான பேர் அன்ரிசர்வ்ல ஏறி இருக்காங்க. ஜென்ரல் மட்டும் இல்லாம ஏசி கம்பார்ட்மெண்ட்லயும் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன உடனே அதுல இருந்த பேசஞ்சர்ஸ் தான் சாக போறோங்கிறதே தெரியாம ட்விட் பண்ணிருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேசஞ்சர்ஸ் தான் அலோவ் பண்ணுங்கிற ரூல் இருந்தும் கூட அளவுக்கு அதிகமான பேசஞ்சர்ஸ் ஏத்துனதுனால இன்னைக்கு தேவையே இல்லாம நிறைய உயிர் போயிருக்கு. இந்த விபத்துல ரொம்பவே முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வடக்கன்சிந்து திட்டிட்டு இருக்க இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் அங்க ஆக்சிடென்ட் ஆன உடனே வாலண்டியர்ஸா முன்னாடி போய் இந்த விபத்துல சிக்கிட்டு இருக்கவங்களை காப்பாத்தியும், இது மட்டும் இல்லாம கூட்டம் கூட்டமா போய் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்கு ரத்தம் கொடுத்தும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தீயணைப்பு துறை மற்றும் மருத்துவத்துறையில இருந்து ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லாம ஏகப்பட்ட பணியாளர்கள் அங்க இருக்கிற உயிர்களை காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க. ரயில்வேஸ்லயே உலக அளவுல 4வது பெரிய ரயில்வேஸா செயல்பட்டு இருக்க நம்ம இந்தியால இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்தது எல்லாத்தையுமே வருத்தத்துக்குள்ளாக்கி இருக்கு. யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்புனால இன்னைக்கு ஏராளமான உயிர் காரணமே இல்லாம பறி போயிருக்கு. இந்த விபத்து நடந்த இடத்தை சரி பண்ணி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர குறைஞ்சது 3-4வது எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு பத்தின வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தா மென்ஷன் பண்றேன். ஸ்டே டியூன் கைஸ்.